ஆர் ஆர்பிஎன்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பியூரி ரயில்வே ஸ்டாண்டர்ட் அண்ட் என் சயின்ஸ் கொஸ்டின் பிளஸ் ஜி கே கொஸ்டின் சேனல் மூலமா ரெடி பண்ணிருக்கோம் டோட்டலாக இரண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் சின்னஸில் ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் ல ஆயிரம் கேள்விகள் நீங்கள் என்ன இதை வாங்கல அப்படின்னா டிஸ்கிரிப் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சயின்ஸுக்கான லிங்கும் வந்து கொடுத்துருக்கேன் ஜிகேக்கான வந்து கொடுத்துருக்கேன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் அப்படின்னா குரூப் சி வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி நானூறுக்கு வேகன்சி நம்ம அப்படின்னா சென்னை அப்புறம் கோயம்புத்தூர் அப்புறம் தஞ்சாவூர் இந்த மாதிரி இடம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கான ஏஜ் லிமிட் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தல பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யூஆருக்கு இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு த்ரீ இயர் வந்து லக்கேஷன் இருக்குது அன் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர் இருக்குது ஓகேவா ஆனால் அதே மாதிரி வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் ஜென்ரலுக்கு வந்து டென் இயர் இருக்குது ஆனால் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் எஸ்சி எஸ்டிக்கு இருக்குது த்ரீ இயர் ஓபிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஆனால் இதுக்கு வந்து போஸ்டிங்கை பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா சீனியர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆன் இதுக்கான எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப கிராஜுவேட்டிங் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக் பண்ண அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா அடுத்த மாதிரி ஸ்டோரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு டிகிரி பண்ணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும் டிசரபிள் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் அது இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே தான் ஓகேவா அதுமாதிரி வந்து டெனோல பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணும் அப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறந்தான் அந்த ஸ்கில் டெஸ்ட்லாம் இருக்கும் ஓகேவா டைப்பிங் தான் ஆனால் மாதிரி வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு வந்து டைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹிந்தி டைப்பிஸ்ட் இருக்குது அப்புறம் வந்து ஸ்டோ ஸ்டோர் கீப்பர் இருக்குது ஓகேவா அதுக்கு வந்து டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே அப்ளை பண்ணிக்க முடியும் வேறு எதுவும் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தேவையில்லை டிசரபிள் தான் இருக்குது அது தேவையில்லை ஓகேவா இருந்தாலும் ஓகே இருந்தாலும் ஓகே தான் அது வந்து மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்புறம் வந்து டூ இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டிரைவிங் ஃபீல்டில் கேட்டிருக்காங்க அதேமாதிரி குக்கு ஓகேவா ஸோ குக்குக்கு பார்த்தீங்க அப்புறம் நீங்கள் வந்து டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே அப்ளை பண்ணிக்க முடியும் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க குக்கிங்கில் ஓகேவா கார்பெண்டர் அதுக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்புறம் ஐடி இல்லை ஃபீல் வந்து பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி வந்து நிறைய நிறையா இருக்குது அதேமாதிரி ஹவுஸ் கீப்பிங்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே போதும் வேறு எதுவும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை அது மாதிரி வந்து ஹவுஸ் கீப்பிங் ஃபீமேல் சர்வைவாலாக இருக்குது மேலுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவல்த்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க டுவெல்த்து டுவெல்த்து ஈக்குவல் டிப்ளமோ அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு ஓகேவா டிப்ளமோ எனி டிகிரி டென்த்து டுவெல்த்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய போஸ்டிங் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொம்பது விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நிறையா வந்து மேக்ஸிமம் வந்து டென்த்து படித்தவங்களுக்கு தான் அதில் வந்து இருக்குது ஓகே ஸோ டென்த்து டென்த்து ஈக்குவல் கொடுத்துருக்காங்க ஓகே ஐடி பண்ணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகே இதுக்கான செலெக்ஷனை பொறுத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொருடத்தில் பார்த்தீங்கன்னா டென்த்தை பேஸ் பண்ண சிலபஸ் தான் ஓகே ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் நியூமரிக்கல் ஆப்டிடியூடு ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் அவர்னஸ் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ஹிந்தி அப்புறம் வந்து இங்கிலீஷில் தான் வந்து எக்ஸாம் இருக்கும் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் உள்ள ஒரு சில போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அதேமாதிரி ஒரு சில போஸ்டிங் வந்து பிசிக்கல் ஒரு சில போஸ்டிங் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஓகேவா ஓகே அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி தான் முடியுது அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனால் அதேமாதிரி வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அப்ளை பண்ணுறத பொறுத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுக்கு எந்த ஒரு காசும் வந்து வாங்கலை ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் தான் பண்ண போகிறீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே ஸோ அப்ளிகேஷன் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பிஎஃபாக கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க டாப்பில் ஃபோட்டோ ஓட்டிட்டு ஃபோட்டோ கீழே சைன் பண்ணிக்கோங்க ஆனால் அதேமாதிரி கீழேயும் வந்து ஃபோட்டோ ஓகே அக்னாலஜ்மெண்ட் கார்ட் இருக்கே அது கீழே வந்து ஃபோட்டோ அதுலேயும் வந்து சைன் ஒன் சைன் வந்து பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷன் டீடைல் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களோட எஜுகேஷன் டீடெயில் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிக்கோங்க ஒரு எம்டி போஸ்டல் கவர் வாங்கிட்டு அதுக்குள்ளே எல்லாமே நீங்கள் வச்சுருங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்டி இன்னொரு போஸ்டல் கவர் வாங்கி அதில் டூ அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் எழுதிட்டு அதில் பத்து ரூபா ஸ்டாம்ப் வந்து ஓட்டிக்கோங்க ஓகேவா அதை வந்து ரிப்ளை உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க ரிப்ளை கார்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதான் ஃபார்ம் ஒன்றும் கிடையாது இப்போ டூ அட்ரஸ் பொறுத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டூ அட்ரஸ் ஓகேவா ஸோ இப்போ தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சாவூருக்கு தான் டூ அட்ரஸ் இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் இப்போ சென்னைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான அட்ரஸ் வந்து இருக்குது பாருங்க ஓகே இந்த இருக்குது பாருங்கள் சென்னை தாம்பரத்துக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சென்னை பல்லாவரம் சென்னை ஆவடி இருக்கு அப்புறம் கோயம்புத்தூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து டூ அட்ரஸ் அங்கேயே தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது ஓகே வேணும் டவுட்னா சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ அண்ட் லவ் யூ கைஸ்